வணக்கம். கேபிஎன் மீடியாவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். இந்த பாஸ்வேர்டை கிராக் செய்ய ஒரு நொடியே அதிகம் தான். உலகின் வீக் பாஸ்வேர்டு எது தெரியுமா? அதை பத்தின ஒரு முழு விவரத்தை நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம். கூகுள் மெயில் உள்ளிட்ட எந்த சோசியல் மீடியா கணக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது முக்கியமான இணையதளத்திற்கான கணக்காக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு இடுவது என்பதே பெரிய வேலையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு விதமான கடவுச் சொற்களை பயன்படுத்தினாலும் அதை நினைவில் கொள்வது அதைவிட சவாலாக இருக்கும். கடவுச்சொற்கள் என்பது பாஸ்வேர்டு. தமிழ்ல கடவுச்சொற்கள்னா பாஸ்வேர்டு அர்த்தம். கூகுள் மெயில் உள்ளிட்ட எந்த சோசியல் மீடியா கணக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது முக்கியமான இணையதளத்திற்கான கணக்காக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு இடுவது என்பதே மிக பெரிய வேலையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு விதமான கடவுச் சொற்களை பயன்படுத்தினாலும் அதை நினைவில் வைத்துக் கொள்வது அதைவிட சவாலான வேலைதான். இப்படி பாஸ்வேர்டுகள் எங்கும் எதிலும் இருப்பதால் நம் கணக்கை யார் என்ன செய்து விடுவார்கள் என ஒரே மாதிரியான அல்லது மிகவும் எளிமையான கடவுச்சொல்லையே வைப்பது வழக்கம். ஆனால் முறையான பாஸ்வேர்டு வைக்காததன் காரணமாக மில்லியன் கணக்கானோரின் தனிப்பட்ட தரவுகளும் ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்படும் நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இப்படி இருக்கையில் நோட்ஸ் பாஸ் என்ற குழு மேற்கொண்ட ஆய்வில் பொதுவான அல்லது மிகவும் எளிமையான பாஸ்வேர்டுகளை கொண்டுள்ள கணக்குகளை நொடியில் ஹேக்கர்களால் ஹேக் செய்துவிட முடியும் என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, 2019 தொடங்கப்பட்ட இந்த நோட்ஸ் பாஸ் என்ற பாஸ்வேர்டு மேனேஜர் பயனர்களின் பாஸ்வேர்டுகளை நிர்வகித்து அதனை பாதுகாப்பாக என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வால்ட்டாகவும் வைக்கும் வேலையை செய்து வருகிறது. இந்த நிறுவனம் தான் கடந்த 2021 ஒரே பாஸ்வேர்டை தான் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்த போது 200 கடவுச்சொற்கள் ஒரே மாதிரியாக இருப்பதை அறிந்து கொள்ள முடிந்தது என நோட் பாஸ் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த 200 எளிமையான பாஸ்வேர்டை பயன்படுத்தும் பயனர்களின் கணக்கை ஹேக் செய்ய வெறும் ஒரு நொடி மட்டுமே போதும் என்றும், அப்படிப்பட்ட சுலபமான பாஸ்வேர்டுகளை எத்தனை முறை ஹேக் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்தில் கிராக் செய்யப்படுகிறதா. இதுபோக 2020 இந்த பாஸ்வேர்டு வைப்பதில் பெரிதாக எந்த மாற்றமும் நிகழவில்லை என கூறியிருக்கும் நோட் பாஸ், 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு மற்றும் குவட்ரி போன்ற பலவீனமான கடவுச்சொற்களை, அதாவது QWERTY போன்ற கடவுச்சொற்களை மில்லியன் கணக்கான மக்கள் இன்னமும் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான நாடுகளில் பலவீனம் ஆன கடவுச்சொல்லாக 1 2 3 4 5 6 முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பட்டியலில் நான்காவது மோசமான கடவுச்சொல் பாஸ்வேர்டு இருக்கிறது. பாஸ்வேர்டு அதாவது PASSWORD, இதையே பாஸ்வேர்டாக வச்சிருக்காங்க. பயனர்கள் தங்கள் கடவுச்சொல்லை பாஸ்வேர்டு என்று வைத்திருக்கிறார்கள். இதனை கிராக் செய்ய சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு வினாடிக்கு குறைவான நேரமே ஆகும் என்றும் நோட் பாஸ் தெரிவித்துள்ளது. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை எவ்வளவு ஈஸியாக நம்ம கையாளுறோன்றத நீங்கள் இந்த செய்தி மூலமா வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி எதுவும் பாஸ்வேர்டு வைக்காதீங்க. பாஸ்வேர்டு வைக்கிறது இருந்தால் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக வைங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு புதிய சப்ஜெக்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் KPN. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணில் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம் ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.